ஓம் சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மற்றொரு விடயம், நாங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொன்றிலும் தோல்வியே நிகழ்கிறது. மற்றவர்களை பார்த்தால் அவர்கள் முயற்சி எடுக்காமலே வெற்றியடைந்து கொண்டே செல்கின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கடக்கின்ற போது என்னுடைய தன்னம்பிக்கையையும் இழந்து விடுகின்றோம், என்னுடைய பெருமதியையும் நான் இழந்து விடுகின்றேன். இதற்கும் மூல காரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அனைத்தினுடைய முயற்சிக்கும் பெறுபேறை உடனே எதிர்பார்ப்பது. என்னுடைய தேர்ச்சியையோ நான் கற்க வேண்டிய விடயங்களை பற்றியோ கருத்தில் கொள்ளாமல் பெறுபேறை அவசரப்பட்டு எதிர்பார்ப்பது. நாங்கள் சில நேரம் எங்களுடைய முயற்சியில் அந்தளவு திருப்தியின்மை ஏற்படுவதற்கும் இதுவுமே ஒரு காரணம். அத்துடன் நான் எடுக்கின்ற முயற்சியிலும் சந்தேகத்தையும் வளர்த்து கொள்ளுவேன். காரணம் அவசரப்பட்ட பெறுபேறு. இன்றைய உலகம் அவ்வாறுதான் என்னை பழக்கப்படுத்துகிறது, தூண்டுகிறது. ஏனென்று கேட்டால், வசதி வாய்ப்புகள் அதிகம். மருத்துவத்தை எடுத்தாலும் காலமே மருந்தெடுத்தால் மாலையில் அந்த வருத்தம் குணமாகிறது. அவ்வாறு பழக்கப்பட்டதன் நிமித்தம் முயற்சியிலும் பலனை உடனே எதிர்பார்க்கின்ற இயல்பை வளர்த்துவிட்டேன். ஆனால் உண்மையான பெறுபேறு என்றும் மாறாத பெறுபேறு வேண்டுமாக இருந்தால் அவசரப்பட்ட பெறுபேறு என்றும் என்னுடன் மாறாது இருக்காது. இதை நான் கருத்தில் கொண்டு பெறுபேறை சற்று காலம் தாழ்த்தி என்னுடைய முயற்சியும் அர்ப்பணிப்பையும் அதில் செலவிட்டு அதன் பிறகு பெறுபேறை நான் எதிர்பார்க்கின்ற போது இவ்வாறான தோல்வியை உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக அமையும். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தை கடப்பதற்கு நான் பொறுமையுடன் முயற்சியை நீண்ட காலத்திற்கு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.